ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பூஜா விசில்ஸ் க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, அதுக்காக உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கக்கூடிய பிஸி லைஃப்பில் குயிக்காக க்ளீன் பண்ணுறதுக்கான டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி, டிஸ்ட்ராக்ட் க்ளீனிங் வீடியோ. இந்த டிஸ்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வெசல்ஸ் நம்ம எப்படி க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அது வாஷ் பண்ணி வைக்கக்கூடிய டிஸ்ட்ராக்டையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். நான் வீடியோவுக்காக ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒயிட்டாக ஃபுல்லாக உப்புக்கரை படிஞ்சிருக்கு. எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு தண்ணி தான். நம்ம வந்து டிஸ்ட்ராக்டில் வந்து பாத்திரம் கழுவி வைக்கிறதுனால எப்போதுமே டிஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் அந்த உப்பெல்லாம் படிஞ்சு ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, லெமன் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, பேக்கிங் சோடா, வினிகர், 1 டூத் ப்ரஷ். ஸோ இதை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ராக்கை வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமனை நல்லா அந்த டிஷ்ராக் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விடுங்க. ஏன்னா வந்து நமக்கு உப்புக்கரை வந்து போகணும் அப்படின்னா உங்களுக்கு லெமன் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வினிகர் எடுத்துக்கலாம். வினிகர் டப்பாவோட மூடியில் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வினிகர் ஊற்றுறப்போ வேஸ்ட் ஆகாது. எந்த இடத்துல உங்களுக்கு ஊற்றணுமோ கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ஈவனாக ஊற்றலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த பாட்டிலில் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்ட்ராக் ஃபுல்லாத்துலேயுமே உங்களுக்கு வினிகர் படுற மாதிரி ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இந்த டூத் ப்ரஷில் பேக்கிங் சோடாவை டிப் பண்ணி இந்த டிஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 1/2 hour அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணலாம். 1/2 hour ஆயிடுச்சு, நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போது நீங்கள் எந்த டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டீல் ஸ்க்ரப்பர் புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணி வேணான்னு சொல்லி நீங்கள் தூக்கி போடுறதுக்காக வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த லிக்யூடில் டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக இந்த டிஸ்ட்ராக்ட் ஃபுல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம ஆல்ரெடி லெமன், வினிகர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலேயே ஓரளவுக்கு நமக்கு உப்பு கரை போயிடும், டஸ்ட்டும் போயிடும். ஃபைனலாக நம்ம இந்த லிக்யூட் யூஸ் பண்ணி நல்லா ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு அப்படியும் போக முடியாத இடத்துல இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உப்புக்கரை, டஸ்ட்டு இதெல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த டிஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவே நான் நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாஷ் பண்ணுறப்பவே நல்லா சேஞ்சஸ் தெரியுது பாருங்கள். எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் டிஸ்ட்ராக்கு. அந்த உப்பு கரை டஸ்ட்டு எல்லாமே போயிட்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த டிஷ்ராக்கை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி பட்டு அங்கங்கே நமக்கு வந்து புளி புளியாக தெரியும், உப்பு கரையாக தெரியும். ஸோ நல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்டீல் ரேக்கையும் க்ளீன் பண்ணணும். நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உப்பு கரை படியாது, டஸ்ட் இருக்காது. சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிஸ்ட்ராக்ட் பாருங்கள் புதுசு மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எங்கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.